வர வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பரிக்கும் அலைவடலை போல பொங்கும் எரிமலையை போல வந்தாலும் அதை நெஞ்சுரத்தோடு ஏற்கக்கூடிய இயக்கங்களில் முதல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களும் இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சட்டங்களை மோடி கொண்டு வந்தாலும் எடப்பாடி அரசே எடுபடி அரசே எடப்பாடி அரசே எடுபடி அரசே எடப்பாடி அரசே எடுபடி அரசே எடப்பாடி அரசே எடுபடி அரசே பாஜகவின் கொத்தடிமை அரசே பாஜகவின் கொத்தடிமை அரசே பாஜகவின் கொத்தடிமை அரசே பாஜகவின் கொத்தடிமை அரசே வஞ்சிக்காதே 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 ஈழத்தமிழரை வஞ்சிக்காதே ஈழத்தமிழர்களை வஞ்சிக்காதே இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதே இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதே பறிக்காதே 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 ஈழத்தமிழர் வாழ் உரிமையை ஈழத்தமிழர் வாழ் உரிமையை வஞ்சிக்கும் சிறுபான்மையினரை வஞ்சிக்கும் சட்டத்தை கண்டிக்கின்றோம் சட்டத்தை கண்டிக்கின்றோம் 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 மனிதர்களை மனிதர்களை பிளவுபடுத்தும் மனிதர்களை பிளவுபடுத்தும் மனிதர்களை பிளவுபடுத்தும் சட்டத்தை கண்டிக்கின்றோம் சட்டத்தை கண்டிக்கின்றோம் 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 ஈழத்தமிழரை புறக்கணிக்கும் ஈழத்தமிழர்களை புறக்கணிக்கும் ஈழத்தமிழர்களை புறக்கணிக்கும் ஈழத்தமிழர்களை புறக்கணிக்கும் சட்டத்தை கண்டிக்கின்றோம் சட்டத்தை கண்டிக்கின்றோம் எடுபடி எடப்பாடி அரசா எடுபடி அரசா எடப்பாடி அரசா எடப்பாடி அரசா எடுபடி அரசா எடப்பாடி அரசா எடுபடி அரசா இது அதிமுக அரசா பாஜக 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 அரசா அதிமுக அரசா துரோக அரசா அதிமுக அரசா துரோக அரசா அதிமுக அரசா துரோக அரசா அதிமுக அரசா துரோக அரசா எடப்பாடி அரசா தமிழன விரோ புரியல சட்டமே புரியாது பெரியார்களுக்கு தெரியாது அண்ணாக்களுக்கு தெரியாது அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அங்க அதிமுக போய் ராஜ்யசபை எம்பியருக்கு அவர் சொல்றாரு ஏஎம் சட்டத்தாரர்கள் யாரும் செக்ரட்டரியிருந்து போன் பண்ணி சொன்னாங்க அவர்களுக்கு என்னன்னே தெரியல அவருக்கு மோடி பைத்தியம் முடிச்சுச்சா அல்ல அமித்ஷா பைத்தியம் முடிச்சுச்சா தெரியல இதை விட முக்கியமான வெக்கக்கடல்னா தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ஒரு நட மணல் ஓட்டுறாங்க மாட்டுக்கு தீவனம் இது எல்லாம் போக ஒரு 300 ரூபாய் ஆள் கூலி நிக்கிறதே கஷ்டம் இதை போய் ஆத்துல சலிச்சு எடுக்கணும் இந்த பாவத்துல கை வைக்கிறவங்க நல்லாவே இருக்க முடியாது ஒன்றை மட்டும் மாட்டு வண்டி உரிமையாளருக்கு சொல்கின்றேன் அரசு நிர்வாகத்திற்கு சொல்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கழக தலைவர் தளபதி தலைமையிலே விரைவில் அமையும் நிச்சயம் மாட்டு வண்டிக்கு நல்ல விடிவு காலம் வரும் நாங்க வெள்ளிக்கிழமையே மாட்டு வண்டி எல்லாம் ஓட்டிக்கிட்டு கலெக்டர் ஊர்வலமா போலாம் தேக்குனா அங்கங்க அவுத்து விட்டுட்டு ரோட்ல நின்னுக்கலாம்னு நினைச்சோம் உள்ளாட்சி தேர்தல் வந்துருச்சு தேர்தல் பணிகள் சிறப்பா செய்யணும் அதனால இன்னும் வெள்ளிக்கிழமையும் சரி இன்னைக்கும் சரி அதை ஒத்தி வச்சிருக்கோம் விரைவா அதுக்குண்டான அறிவிப்பு வரும் போராட்ட காலத்தை சந்திப்போம் இல்ல நீங்க இதையே எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு நாளையில இருந்து மாட்டு வண்டியை ஓட விடுங்க திருச்சியில ஓடுது நாமக்கல்ல ஓடுது சுத்தி சுத்தி எல்லா பக்கம் எடுக்கிறாங்க ஏன் இங்க மட்டும் எடுக்க முடியல நிச்சயம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பொறுத்தவரை மோடி அரசு நாட்டை பிளவுபடுத்த துண்டாட நினைத்தால் அதை எதிர்க்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக அன்பிற்குரிய தளபதி அவர்கள் தொடர்ந்து குரலை எழுப்பிக் கொண்டிருப்பார்கள் எப்பொழுது நாடாளுமன்றத்தில் இது போன்ற மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நெஞ்சுரத்தோடு எதிர்த்து வாக்களித்து தங்களுடைய பதிவு எதிர்ப்பு குரலை பதிவு செய்வார்கள் என்பதை அன்போடு எடுத்து சொல்லி கழக தலைவர் மாண்புமிகு தளபதிகளுடைய அறிவிப்புக்கு பிறகுதான் எதிர்ப்பு குரலுக்கு பிறகுதான் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை போல இன்று வடக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன தெற்கில் இருக்கின்ற மக்கள் இன்று பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மோடி அரசிற்கு பிஜேபிக்கு தமிழகத்தில் இனி எந்த காலத்திலும் இடமில்லை தமிழை ஆளக்கூடிய தமிழக மக்களை ஆளக்கூடிய தகுதி வெக்க முதல்வர் என்று சொன்னால் அது மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் என்பதை தமிழக வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் வர இருக்கின்ற சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில்
234 தொகுதிகளையும் வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவுடைய இறையாண்மை காக்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக மாண்புமிகு தளபதி அவர்கள் விளங்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு சுட்டிக்காட்டி நன்றியோடு நிறைவு செய்